ஹாய், நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னாக்கா முட்டை கோஸ் கிரேவி செய்ய போறேன். ஒரு 100 கிராம் வந்து கோஸ், ஒரு 3 முட்டை சேர்த்துருக்கேன். இது கூட வந்து மிளகு, கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் அப்படி இட்லி கொண்டால் தான் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் இதை கட் பண்ணலாம் இல்லை, அப்படியே தான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். கோஸ் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இது போல் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து கட் பண்ணலை, அப்படியே தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு வெங்காயம் வந்து ரொம்ப சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மேலே இருக்க தோல் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன தக்காளி, குடமிளகாய் ஒரு பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கறியப்பிலை, ஒரு 3 வெற மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்பைஸியோடு கொஞ்சம் ஸ்வீட்டு இருக்கணுன்றதுனால, அந்த மஞ்சூரியன் ஸ்டைல் இருக்கிறதுனால கொஞ்சம் சோயா சாஸ் எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக சில்லி சாஸ் வேணும்னா நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம், பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ஸ்பைஸி வேணும்னாக்கா நம்ம இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இது கூட 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, சும்மா ஒரு 4 மிளகு இதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் லவங்கப்பூ, அவ்வளோதான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பேன் வந்து சூட் பண்ணிட்டேன். இதில் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தனியாக ரொம்பவே ஃப்ரை ஆகணும்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக அதே போல் குடமிளகாவும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்பவே ஃப்ரை பண்ண தேவையில்ல, கொஞ்சமாக. இது வந்து நமக்கு வந்து காரம் இருக்காதுங்க அவ்வளோவா. இதில் காரம் வந்து அவ்வளோவா இருக்காது. சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். பாருங்க, நான் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன். இப்போ நான் இதே ஆயிலில் நான் எடுத்து வச்சுருக்கேன் பொருள்லாம் சேர்த்துக்க போகிறேன். பட்டை, மிளகு, பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஏற்கனவே எனக்கு சூடாக தான் இருக்குது. நான் இது கூட 3 வெற மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கறியப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பக்கம் இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு இதை. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே நான் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிட்டேன். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ இந்த கேட்டில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கிட்டே மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சால்ட் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் சால்ட் சேர்த்துருக்கேன். அதனால் வந்து நான் 1/4 ஸ்பூன் தான் சேர்த்து போகிறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சால்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுப்பாங்க. நல்லா வதங்கணும். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து மிளகாய் தூள், மிளகு, பெப்பரு எல்லாமே போட்டுக்கிறதுனால 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்தா போதும் எனக்கு சில்லி சாஸ்.
கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஒரு ஹாஃப் ஸ்பூன் கிட்டே நான் வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சமாக வச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் மிளகு, மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துருக்கேன், சேர்த்து அவிச்சு வச்சுருக்கேன். இதை இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கிரேவியாக கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கிரேவி வந்து தண்ணியாக இருக்காது, நம்ம வந்து ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம், தண்ணி சேர்க்கவே இல்லை சுத்தமாக. அந்த கோஸ்லேயே தண்ணி வரும். நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், இதிலே நல்லா வேகட்டும். ரொம்பவே ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வந்துருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கு. சும்மா இதை நீங்கள் சப்பாத்திக்கும் தோசைக்கும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்களே வந்து செய்வீங்க, அடிக்கடிக்கு செய்வீங்க. இப்போ ஃபைனலி வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனும் குடமிளகாவும் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டு டச்சி மேலே கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டைக்கோஸ் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ இதை எடுத்து சப்பாத்தி, தோசை நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.